அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, உரிமையை நிலைநிறுத்தும் பெயர் பலகை. இது என்ன ஒரு விஷயம் என்னன்னா, சொந்த வீடு வாங்குகிறோம், அந்த வீடு யாருடைய பெயரில் இருக்குது? இப்போ உங்கள் பெயர்லையா, உங்கள் மனைவி பெயர்லையா, இல்லை குழந்தைகள் பெயர்லையா, யார் பெயரில் வாங்குறீங்களோ அவங்களுடைய பெயரை கொண்டு தான் அந்த இல்லத்தினுடைய பெயர் பலகை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த செல்வ வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த இல்லத்துக்கு. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மகனுடைய பெயரில் வந்து வீடு இருக்கும், அம்மா பெயரை வந்து இல்லத்துக்கு வைப்பாங்க. அப்போது எந்த பெயரை இல்லத்தில் வைக்கிறாங்களோ அந்த பெயரினுடைய தன்மை தான் வேலை செய்யுமே கண்டி அங்கே வாங்கியிருக்கிறவருக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த தவறுகளை பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்டவங்க இதை திருத்தம் பண்ணுங்கள். எந்த விதத்தில் அப்படின்னா, அதாவது இன்னாருடைய இல்லம் உங்கள் பேரில் வாங்கியிருக்கீங்கன்னா அது உங்கள் பேரில் வாங்கின இல்லம். அதில் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க யார் வேணாலும் இருக்கலாம், அது இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் பெயர் பலகைங்கிறது இன்னார் பெயரில் தான் இருக்கணும். ஏன்னா யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்க பேரில் தான் இருக்கணும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்படி ஏற்கனவே வந்து மாற்றி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது வந்து உங்களுடைய பெயரில் அந்த இல்லத்தை உடைய பெயர் பலகையை வச்சுட்டு அம்மாவுடைய பெயரை வேணால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் பெயர் இல்லை அம்மா பெயர் பக்கத்தில் இன்னொரு இது இருக்கும் இல்லையா, இப்போ காம்பவுண்டோ இல்லை வாசலுடைய இதுவோ அந்த இடத்துல இன்னொரு பாகத்தில் அவங்களுடைய பெயரை மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னு போடக்கூடாது. காரணம் எதனால் அப்படின்னா, யாருடைய பெயரில் வாங்கியிருக்குமோ அவங்களுடைய தன்மைக்கேற்றபடி தான் வீட்டினுடைய அமைப்பு அமையும். அதற்கேற்ற மாதிரி தான் அங்கே வசதி வாய்ப்புகளோ நல்ல விஷயங்களோ நற்காரியங்களோ நம்மளுக்கு நடக்கும். இல்லைன்னா இது வந்து பெயர் மாற்றி வைக்கும்போது பெயர் ரீஸ்டர் ஆகிருக்கிறவங்களுக்கு சாதகமாக எந்த பலனும் நடக்காது. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் இந்த வீடு கட்டி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் நல்லா இல்லை அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள், வாஸ்து பிரச்சனைகள், பூமி தோஷம், என்ன இருந்தாலும் அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதனால் இப்படி இருக்குது அப்படின்றவங்க உடனே அதை மாற்றி உங்கள் பேரில் அந்த பெயர் பலகையை வச்சுட்டு இனிமேல் வீடு கட்ட போகிறான்றவங்க இந்த தவறை செய்யாமல் நான் சொன்ன முறையில் செய்யும்போது செல்வத்திற்கு குறை இருக்காது, உங்கள் பெயருக்கு புகழும் செல்வமும் செல்வாக்கும் சேரும். இந்த முறையை பயன்படுத்துங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் சாயரம்.